மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். இந்த சளி இருமல் இதெல்லாம் போறதுக்கு நாம கஷாயம் செஞ்சு குடிச்சா கூட உணவு முறைகள்லையும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்பதான் சளி இருமல் அதெல்லாம் சீக்கிரமா நம்ம உடம்ப விட்டு போகும். நமக்கு சளி இருமல்லாம் இருக்கிறப்ப எந்தெந்த உணவுகளை சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சளி பிடிச்சிருக்கிறப்ப பால், பால் சம்பந்தமான பொருள் இதை எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது சளியை இன்னும் அதிகமாக சேர்க்கக்கூடிய பொருள். அதே மாதிரி தயிரையும் சளி பிடிச்சிருக்கிற சமயங்களில் அதிகமாக சேர்த்துக்க கூடாது. சளி பிடிச்சிருக்கிற சமயத்தில் உணவில் நீர்ச்சத்தான காய்கறிகளை சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. சுரக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, பீர்க்கங்காய் இதெல்லாம் இதை மாதிரி காலங்களில் உணவில் சேர்த்துக்க கூடாது. கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இதில் கொஞ்சம் மிளகு தூளை தூவி சாப்பிடலாம். இதன் மூலமாக சளி இருமலை கட்டுப்படுத்த முடியும். பழங்களில் எலுமிச்சை, கமலா ஆரஞ்சு, திராட்சை இதெல்லாம் இதை மாதிரி நேரங்களில் தவிர்க்கணும். ஜூஸ் என்னதான் ஆரோக்கியமான ஒரு பானமாக இருந்தால் கூட சளி பிடிச்சிருக்கிற சமயத்தில் இதை குடிச்சிங்கன்னு வச்சிங்க, அதில் இருக்கிற சர்க்கரை நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வலிமையை குறைச்சிடும். அதனால் சளி பிடிச்சிருக்கிற சமயங்களில் ஜூஸ் போட்டு குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. பாசி பயிறு கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள். இதை குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா தொந்தரவு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்க இதை மாதிரி சமயங்களில் இரவு நேரத்தில் வெண்பொங்கல் சாப்பிட்றத தவிர்க்கணும். இதனால் சளி இருமல் அதிகமாகிறத தவிர்க்க முடியும். தயிர் தான் சளியை தருமே தவிர மோர் சளியை தராது. அதனால மோரை தாராளமாக சாப்பிட்லாம். தயிர் பார்த்தீங்கன்னா சளியை வளர்க்கும், மோர் பித்தத்தை நீக்கி சளியை குறைக்கும். ஒரு பெக்கு அடிச்சா எப்பேற்பட்ட சளியையும் போய்க்கலாம் அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. ஆல்கஹால் குடிச்சிங்கன்னு வச்சிங்க நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா அதோட பலத்தை இழந்துடும். அதனால உடல் வளர்ச்சி அதிகமாகி சளியோட அளவு மட்டும் இல்லை காய்ச்சலும் அதிகமாகிடும். அதே போல இறைச்சிகளில் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி அளவு அதிகமாக இருக்கும். அது சளி பிடிச்சிருக்கிற சமயங்களில் இன்னும் தொந்தரவு பண்ணும். அதனால இறைச்சிகளை இந்த மாதிரி நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சளி பிடிச்சிருக்கிற சமயத்தில் செயற்கை சர்க்கரையை முற்றிலுமாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட், ஐஸ்கிரீம் இதை மாதிரி நேரங்களில் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அது சளியை அதிகப்படுத்திடும். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் கலோரிகள் ஏராளமாக இருக்குது. அதை சளி உள்ள காலங்களில் சாப்பிட்றது நல்லதில்லை. கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி அமிலங்கள் அதிகமாக இருக்கும். எண்ணெயில் பொறிச்ச உணவு, ஜங்க் உணவு இதெல்லாம் சளி பிடிச்சிருக்க சமயங்களில் தவிர்க்கணும். சரி, என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் தூதுவளை ரசம், மிளகு ரசம் இதை மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சளி பிரச்சனையை இது சீக்கிரமாக தீர்க்கும். மணத்தக்காளி வத்தல் சாப்பிட்லாம். மிளகு சளியை நீக்கிற ஒரு அற்புதமான பொருள். அதனால் சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க ஒவ்வொரு உணவுலையும் இதை மாதிரி சமயங்களில் மிளகு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.